அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். இலாஹி ஹர் ஜகா தேரி அக்கா கா சாத் ஹோ. யா இலாஹி ஹர் ஜகா தேரி அக்கா கா சாத் ஹோ. ஜப் படே முஷ்கில் ஷே முஷ்கில் புஷா கா சாத் ஹோ. அல்லாஹ் 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 அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சையிதி யா ரசூலல்லாஹ் ஹுதுபி யதி ஃபல்லத் மீலத்தி அதுலூமிஹி யா ஷஃபீஅல் முஸ்லிமீன். ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா وبمان الباقيات الصالحات رضي الله عنه شيخا ومرشدا. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. كل زمان دينتي نما إلا منبذرتي நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் அன்படித்த எல்லாம் உள்ள அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அடிபடாத அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் பஃபஹாக்கள் புதுகுகள் அக்தாபுகள் குறிப்பாக இங்கே குழு இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியத்துக்குரித்தானவர்களே, அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா தன் திருமறையிலே வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹு சொல்கின்றான். ஆதமுடைய சந்ததிகள் நாம் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளாக இருக்கின்றோம். நம்மை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நாம் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தியவர்களாக கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்பதை இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரித்தானவர்களே, அல்லாஹுவால் நாம் கண்ணியப்படுத்தி இருக்கின்றோமா கண்ணியப்பட்டு இருக்கின்றோமா? அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னானே, அதற்குள் நாம் உட்பட்டு இருக்கின்றோமா என்று சிந்திக்கக்கூடிய சமயத்தில் மனிதன் வெறுமனே மனிதனுடைய உருவத்தில் இருக்கின்ற பொழுது அந்த கண்ணியத்தில் நாம் இருக்க மாட்டோம். அதே போன்று நம்முடைய செயல்பாடுகள் மனித செயல்பாடுகள் அல்லாமல் விலங்குகளுடைய செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்ததாக சொன்னானே, அந்த கண்ணியவான்களில் நாம் ஆக மாட்டோம். மனிதனை அல்லாஹ் படைத்த அந்த சமயத்தில் மனிதன் எப்படி இருந்தான், அவன் படைப்பதற்கு முன்பதாக தாயுடைய கருவறைக்கு செல்வதற்கு முன்பதாக லம் யக்குன் ஷைஅம் மத்கூரா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு வஸ்து இன்ன வஸ்து என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எந்த ஒரு பொருளாகவும் நாம் இல்லை. நம்முடைய தாயின் கருவறைக்குள் நாம் செல்வதற்கு முன்பதாக குறிப்பிட்டு சொல்வதற்கு உகந்த ஒரு பொருளாக நாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொருளை அல்லாஹ்
நம்மை இன்சானை அல்லாஹு படைக்கின்றான். இன்னா ஹலக்கனல் இன்சானமின் நுதுபத்தின் நம்சார், இந்திரிய இந்திரிய துளியில் இருந்து அல்லாஹ் இந்த மனிதனை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்திலே பேசுவான், இன்னா ஹதைனாஹு சபீல இம்மா ஷாகிரம் வ இம்மா கஃபூரா. நான் இந்த மனிதனை ஒன்றுமே இல்லாதவனாக இருந்த இவனை இன்சான் என்ற மனிதன் என்ற ஒரு உருவத்தை ஒரு வடிவத்தை இவனுக்கு கொடுத்து இவனுக்கு நான் ஒரு வழியை காட்டினேன். அந்த நான் காட்டிய நேரிய வழியில் இவன் சென்று எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களும் மனிதர்கள் இருக்கிறார்கள். வஹிமா கபூரா, நான் காட்டிய வழியில் செல்லாமல் அந்த வழியை நிராகரித்து அல்லாஹுவுக்கு மாறு செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் மனிதனுக்கு ஒரு வழியை ஒரு சீரிய நேரிய பாதையை அல்லாஹ் காண்பிக்கின்றான். அந்த பாதையை நாம் எடுத்துக்கொண்டால் அது நல்லவர்களுடைய பாதை, அல்லாஹுடைய அடியார்களுடைய பாதை. அந்த பாதையின் கீழ் நாம் பயணப்பட்டால் நாம் எல்லாம் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமைகளாக இருக்கின்றோம். அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்காமல் அந்த பாதையில் நாம் பயணப்படாமல் இருந்தால் இபாது ஷைத்தான், ஷைத்தான்களுடைய அடிமைகளாக மாறிவிடுகின்றோம். இபாதுர் ரஹ்மானாக ஐவாது ஷைத்தானாக நாம் மாறுவது நாம் நல்லவர்களுடைய பாதையை அல்லாஹ் காட்டித்தந்த அந்த சீரிய நேரிய சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாதையை நாம் எடுத்து நம் வாழ்க்கையில் அந்த பாதையில் தடத்தை பதிக்கக்கூடிய சமயத்தில் நாம் இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ரஹ்மானுடைய அல்லாஹுடைய நல்ல அடியார்களுடைய பட்டியலில் நாம் சேர்ந்து விடுகின்றோம். அந்த வழியை நம்ம எடுக்கல, நேரிய சீரிய பாதையில் நம்மை நுழைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யாவனி ஆதம் அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஆதமுடைய மக்களே நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள், கல்லையும் சூரியனையும் ஷைத்தானையும் நீங்கள் வணங்காதீர்கள். லா தஅபுது ஷைத்தான், இன்னஹு லகும் அதுவ்வு முபீன், ஷைத்தான் பகிரங்கமான எதிரியாக பகைவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரித்தானவர்களே, ஷைத்தானை வணங்குவது ஷைத்தானுடைய அடிமைகளாக நாம் மாறுவது அது அல்லாஹுடைய நேரிய பாதையை விட்டு நம்மை பிற்படுத்தக்கூடிய சமயத்தில் அந்த பாதையில் நம்மை நுழைக்காமல் இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை ஷைத்தானுடைய பாதை. அது ஷைத்தானுடைய இபாது ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானின் அடிமைகளாக நாம் மாறிவிடுகின்றோம். அன்புக்குரித்தானவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நீங்கள் என்னை வணங்குங்கள், நீங்கள் என்னை வணங்குங்கள், எனக்கு நீங்கள் அடிமைகளாக இருங்கள். ஹாதா சிராத்து முஸ்தகீம், என்னை வணங்கி என்னுடைய அபதுகளாக இபாதுகளாக நீங்கள் ஆகுவீர்கள் என்று சொன்னால் அந்த வழிதான் அந்த பாதைதான் சிராத்து முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய சீரிய பாதை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றதே மூன்று வகையாக பிரிக்கலாம், மனிதர்களுடைய வாழ்க்கையை மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று விலங்குகளுடைய வாழ்க்கை, இரண்டாவது மனிதர்களுடைய வாழ்க்கை, மூன்றாவது ஈமானிய வாழ்க்கை. சில மனிதர்கள் விலங்குகளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிலர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிலர்கள் மட்டும்தான் ஈமானிய வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விலங்குடைய வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? அன்புக்குரித்தான் அவர்களே, தனக்கு என்ன தேவையோ தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும், அவ்வளவுதான். பசிக்கின்ற நேரத்தில் சாப்பிடும், உறக்கம் வந்தால் உறங்கும், தண்ணீர் தேவைப்பட்டால் தண்ணீர் வருகும், அவ்வளவுதான். அதற்கு பெரிய ஒரு வாழ்க்கை எல்லாம் கிடையாது. அதனுடைய நப்சு, அதனுடைய சகுவாத்துகள் என்று சொல்லக்கூடிய அந்த மனோ இச்சை எதை தேடுகின்றதோ அதை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளும், அவ்வளவுதான். உதாரணத்துக்கு சொன்னால் குழந்தைகள், பச்சை குழந்தைகள், சின்ன குழந்தைகள், அது அதனுடைய தேவைகள் ஒன்று ரெண்டோட முடிஞ்சிடும், சாப்பிடும், தண்ணீர் பருவம், உறங்கும், விளையாடும், அவ்வளவுதான். பெரிய ஒரு தேவைகள் குழந்தைகளுக்கு இல்லையே. அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய உணவு எங்கிருந்து வந்தது என்ற குழந்தைக்கு தெரியாது. நாம் உடுத்தக்கூடிய உடை எங்கிருந்து வந்தது, யார் சிரமப்பட்டு வாங்கினால் என்ற செய்தி குழந்தைகளுக்கு தெரியாது. அறிய வேண்டிய தேவையும் குழந்தைகளுக்கு இல்லை. ஆக அந்த குழந்தைகளுடைய தேவைகள் எப்பொழுதெல்லாம் என்ன தேவைப்படுகின்றதோ அப்பொழுது அந்த குழந்தைகள் செய்வது ஒரு அழுகை. அந்த அழுகைக்கு பிறகு அதனுடைய தேவை நிறைவேற்றப்படும். குழந்தை அழுகும், அந்த அழக்கூடிய சமயத்தில் தாய்க்கு அல்லாஹ் ஒரு விளக்கத்தை கொடுப்பான், இது பசிக்கு அழுகின்றது, பசியை
பசியின் நேரத்தில் அழுகை, அந்த அழுகையை தாய் புரிந்து கொண்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பார். அதே போன்று குழந்தை தூக்கத்திற்காக வேண்டி அழுதால் அந்த அழுகையின் அந்த துணி தாய்க்கு புரியும். அந்த தாய் குழந்தையுடைய தேவையை அந்த நேரத்தில் பூர்த்தி செய்வாள். இப்படி குழந்தைகள் தன்னுடைய தேவைகளை அழுகும். அந்த அழுகையின் விளக்கத்தை அல்லாஹ் தாய்க்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் குழந்தையின் தேவைகளை தாய் அவ்வப்போது அந்த அழுகையின் சமயத்தில் பூர்த்தி செய்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தாய் தன் குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் தாய் தன் அருகில் குழந்தைக்கு அருகிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றாள், அல்லது பக்கத்து அறையிலே உணவருந்திக் கொண்டிருக்கின்றாள், அல்லது வேறேனும் காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாள். இந்த சமயத்தில் குழந்தை திடீர் என்று ஒரு சப்தம், அழுகை. அந்த சமயத்தில் உறங்கிக் கொண்டிருந்த தாய் அவளுடைய உறக்கம் பறந்து விடும். உணவருந்திக் கொண்டிருக்கக்கூடிய தாயின் அந்த உணவு தட்டு அங்கேயே விட்டுவிட்டு குழந்தை அழக்கூடிய இடத்துக்கு ஓடி வந்துடுவாள். அதே போல என்ன வேலைகளில் இருந்தாலும் அந்த வேலைகளை எல்லாம் மறந்து விடுவாள். தன் குழந்தை அழும் சப்தத்தை கேட்டால் உடனே அது எதற்காக அழுகிறது என்று அறிந்து அந்த தேவையை தாய் பூர்த்தி செய்து விடுவாள். இது அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அன்பானவர்களே, இதுதான் குழந்தைகளுடைய இந்த வாழ்க்கை என்பது மிருகங்கள் விலங்குகளுடைய ஹைவான்களுடைய வாழ்க்கையை போன்று. அந்தந்த நேரத்தில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அவ்வளவுதான். அது யார் பூர்த்தி செய்தது, எப்படி பூர்த்தி செய்தார்கள், என்ன முயற்சி செய்தார்கள் என்பது அவைகளுக்கு தெரியாது. அதுபோன்று இது விலங்குகளுடைய வாழ்க்கை. சில மனிதர்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விலங்குகளை போன்று பசியின் நேரத்தில் சாப்பிடுகின்றோம், தாகித்தால் தண்ணீர் பருகின்றோம், ஓய்வெடுக்கின்றோம், அவ்வளவுதான். இந்த உலக வாழ்க்கையை நாம் அப்படியே கடத்தி விட்டு செல்கின்றோம். இது மிருக வாழ்க்கை, இது விலங்குகளுடைய தன்மை. அன்பானவர்களே, அதே போன்று இன்சானிய வாழ்க்கை, மனித வாழ்க்கை. சில மனிதர்கள் வாழ்றாங்க, அவங்க வாழ்க்கை சாதா மனிதர்களை போன்று. அதாவது அல்லாஹ் மனுஷனுக்கு மூணு நியமத்தை கொடுத்தான், நஃப்சு, அகல், கல்பு, மனோ இச்சை. அல்லாஹ் கொடுத்த நியமத்தில் ஒன்று. இரண்டாவது அகல், அறிவு. மூன்றாவது கல்பு, உள்ளம். நஃப்சு ஒரு மனிதனுக்கு அதிகமாகிவிட்டால், மனோ இச்சையின் மூலமாக, மனோ இச்சைக்கு அவன் அடிமையாகிவிட்டால், அடிமணிந்து விட்டால், அப்பொழுது அவன் வாழ்க்கை மிருக வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது. இரண்டாவது அறிவு. அறிவு அவனுக்கு மிகைக்கக்கூடிய சமயத்தில் தனக்கு அறிவில் என்ன தோன்றுகின்றதோ, இந்த அறிவு எதை வணங்க சொல்கின்றதோ அதை வணங்குவது. இந்த அறிவு கல்லை வணங்க சொல்கின்றதா, இந்த கல்லுதான் என்னுடைய தேவை நிறைவேற்றுகிறது என்று இந்த அறிவு சொல்கின்றதா, உடனே அந்த அறிவு அதை வணங்குகின்றது. எல்லாமே தன்னுடைய அறிவை முற்படுத்தி தன்னுடைய சிந்தனை எதை சொல்கின்றதோ அதை செய்கின்றக்கூடிய சமயத்தில் மனிதன் மனித வாழ்க்கையை வாழ்கின்றான். இது விலங்குடைய வாழ்க்கையை விட கொஞ்சம் உயர்ந்ததாக இருந்தாலும், ஆனால் இது பரிபூர்ணமான வாழ்க்கை அல்ல. இந்த மனித வாழ்க்கை என்பது தன்னுடைய அறிவை அடிமைப்படு அறிவுக்கு அடிமையாகி, அறிவு எதை சொல்கின்றதோ அந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான் என்று சொன்னால் இது மனித வாழ்க்கை தான். ஆனால் இது ஒரு பரிபூர்ணமான மனிதனாக அவனால் ஆக முடியாது. இப்படிப்பட்ட சில மனிதர்கள், தனது அறிவை கடவுளாக்கி வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், இவர்கள் பெரும்பாலானவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹுடைய பாதையை விட்டு உங்களை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். தன் அறிவு என்ன சொல்கின்றதோ அதை அப்படியே கேட்டு நடப்பது. அன்பு குறித்தானவர்களே, அதற்கும் அக்காற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதுதான் ஈமானிய வாழ்க்கை. விலங்குகளுடைய வாழ்க்கையை விட, மனிதன் மனிதனாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட, ஈமானிய வாழ்க்கை என்பது மிக ஜோதி நிறைந்தது, ஒளிமிக்கது, பிரகாசமான வாழ்க்கை அதுதான். அன்பு குறித்தானவர்களே, ஈமானிய வாழ்க்கை அதுதான் குர்ஆனுடைய வாழ்க்கை, அதுதான் உண்மை இஸ்லாமியுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய இம்மை மறுமையுடைய வெற்றிக்கு ஒரு உகந்த ஒரு வாழ்க்கையாக அமையும். அன்பு குறித்தானவர்களே, இந்த ஈமானிய வாழ்க்கை நாம் வாழ்கின்றோமா இல்லையா என்பதற்கு இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸில் ஈமானிய வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனிடத்தில் நான்கு தன்மைகள் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த நான்கு தன்மைகள் என் வாழ்க்கையில் இருந்தால் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய நான்கு தன்மைகள், அது என் வாழ்க்கையில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நான் ஈமானுடைய வாழ்க்கை வாழ்கின்றேன்.
இல்லை என்று சொன்னால் நான் ஈமானுடைய வாழ்க்கை வாழவில்லை, என்னுடைய வாழ்க்கை ஈமானுடைய வாழ்க்கைக்காக இன்னும் முயற்சிகள் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அன்பு குறித்தானவர்களே, நபிகளா சொல்வார்கள், மன் அஹப்ப லில்லா வ அபுகல லில்லா வ அதா லில்லா வ மனஅ லில்லா ஃபக்கத் இஸ்தக்மல ஈமான். நாலு தன்மைகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மன் அஹப்ப லில்லா, ஈமானுடைய வாழ்க்கையின் முதல் தன்மை அல்லாஹுவுக்காக வேண்டி பிறரை நேசம் கொள்வது. நாம் யாரை பிரியப்பட்டாலும் அது அல்லாஹுவுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அபுகல்ல இல்லா, இரண்டாவது தன்மை, நாம் யாரின் மீது கோபம் கொண்டாலும் அது அல்லாஹுவுக்காக வேண்டி மட்டும் இருக்க வேண்டும். ஆத்தா இல்லா, நாம் யாருக்கு கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் அது அல்லாஹுவுக்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும். மனஅ இல்லா, நாம் தடுத்து கொள்வது அல்லாஹுவுக்காக வேண்டி இருக்க வேண்டும். நேசம் கொள்வதும் கோபம் கொள்வதும் கொடுப்பதும் தடுப்பதும் அல்லாஹுவுக்காக வேண்டி, அல்லாஹுவுக்காக வேண்டி மட்டுமே நமது வாழ்க்கையில் ஆகிவிடும் என்று சொன்னால் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், ஈமான் அங்கே பரிபூர்ணமாகிவிட்டது. திட்டமாக ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகின்றார்கள். ஆக நமது வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டும். நமது வாழ்க்கையை கடந்து வந்த பாதை இந்த நான்கு தன்மைகளோடு கடந்திருக்கின்றதா? நான் பிரியமைக்கக்கூடிய நபர், நான் யாரின் மீது முஹப்பத்து பிரியத்தை நேசத்தை பொழுகின்றேனோ அது அல்லாஹுவுக்காக வேண்டி மட்டும் இருந்திருக்கிறதா? நான் யாரின் மீது கோபப்பட்டிருக்கின்றேனோ அது அல்லாஹுவுக்காக வேண்டி மட்டும் இருக்கின்றதா? நான் கொடுத்ததும் நான் தடுத்ததும் அல்லாஹுவுக்காக வேண்டி மட்டும் இருக்கிறதா? அப்படி இருந்தால் என் வாழ்க்கை, நம் வாழ்க்கை பரிபூர்ணமான ஈமானிய வாழ்க்கை. இதுதான் மலக்குமாறுகளை விட உயர்ந்த மனிதனாக ஆகுவான் மனிதன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவானே. நபிகள் சொல்லுவார்களே, அந்த மலக்கை விட உயர்ந்தவனாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் விளங்குடைய வாழ்க்கையின் மூலமாக மலக்கை விட உயர்ந்தவனாக ஆக முடியாது. மனிதன் வெறுமனே அறிவை வைத்து மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக மலக்கை விட உயர்ந்தவனாக ஆக முடியாது. மனிதன் ஈமானிய வாழ்க்கையை வாழக்கூடிய சமயத்தில் தான் மலக்கை விட உயர்ந்தவனாக ஆக முடியும். மலக்குமார்கள் அல்லாஹுடைய கட்டளையை கேட்டு அப்படியே நடக்கக்கூடியவர்கள். அந்த மலக்கை விட சிறந்தவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நமது வாழ்க்கை ஈமானிய வாழ்க்கையாக மாறும். எப்பொழுது நமது வாழ்க்கை ஈமானிய வாழ்க்கையாக மாறிவிட்டதோ, அன்பானவர்கள், அல்லாஹ் சொன்னானே, வளர்த்தது கர்ரம் நாபனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொன்னானே. அது ஈமானிய வாழ்க்கை வாழக்கூடிய ஆதமுடைய மக்கள், ஈமானுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஆதமுடைய மக்களைத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதாக சங்கைப்படுத்தியதாக சொல்லி காட்டுகின்றான். அன்பு குறித்தானவர்களே, இந்த நான்கு தன்மையில் முதல் தன்மை மன் அஹப்பலில்லா, நாம் நேசம் கொள்வது அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். ஹிஜ்ரத்துடைய சமயம், சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்கிறார்கள். மதினாவுக்கு போன சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள், அவர்கள் மக்காவிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து செல்லவில்லை. அவர்களுடைய வீடு, மனைவி, சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அங்க போனா முஹாஜிர்கள் சஹாபாக்கள் எதுவுமே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹை மட்டும் நம்பியவர்களாக. மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபாக்கள், அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய இரண்டு வீடுகள் இருந்தால் ஒரு வீட்டை இந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள், சொத்தில் பங்கு கொடுத்தார்கள். எல்லா விதமான முறையில் சகோதரத்துவத்தின் அடிப்படையில் தங்களுடைய எல்லா பொருளையும் சரிசமமாக பங்கிட்டு இந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லா அவர்களை வார்த்தெடுத்தது அப்படி, மன் அஹப்பன் இல்லா, அல்லாஹுக்காக வேண்டிய சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள், முஹாஜிரின் சஹாபாக்களை பிரியப்பட்டார்கள். அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் பிரியப்பட்டதால் தன்னுடைய வீடு பெரிதாக தெரியவில்லை, தனது சொத்து பெரிதாக தெரியவில்லை, அதை அவர்கள் அப்படியே அவர்களுக்கு கொடுத்தார்கள். அல்லாஹுவே பாராட்டி சொல்வான், சஹாபாக்களை சொல்லும் போது அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் இரக்கமாக இருப்பார்கள், ஒருவர் ஒருவருக்கு மத்தியிலே இரக்கத்தோடு கருணையோடு நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் பெருமையாக சொல்லி காட்டுவான் சஹாபாக்களை. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் அவர்கள் எல்லா விஷயங்களும் ஒருவர் இன்னொருவரை பிரியப்பட்டது, மன் அஹப்பல் இல்லா, அல்லாஹுக்காக வேண்டியே இருந்தது. இது சஹாபாக்கள் அவர்கள் ஈமானிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அன்புக்குறித்தானவர்களே, நாம் செய்யக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய பணி நல்ல பணி எதுவாக இருந்தாலும், ஹிதுமத்துகள் எதுவாக இருந்தாலும், அதை அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும்.
பள்ளிவாசலுடைய பணி, மதரசாக்களுடைய பணி, எந்த பணியாக இருந்தாலும் அது அல்லாஹுக்காக வேண்டியே இருக்க வேண்டும். அப்பொழுது ஈமானுடைய பரிபூர்ணத்துவத்தை அங்கே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு போறாக செல்லக்கூடிய சமயத்தில் ஒரு செவற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது, ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி, அந்த மூதாட்டிக்கு பணிவிட செய்வதற்கு ஆள் தேவை என்ற ஒரு வாசகம் எழுதப்பட்டு அந்த மூதாட்டியின் பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மூதாட்டிக்காக வேண்டி பணிவிட செய்வதற்கு யாரேனும் தயாராக இருந்தால் அந்த மூதாட்டிக்காக வேண்டிய செதுமத்தை செய்யுங்கள் என்பதாக ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கின்றது. உமரதியல்லாஹு தரணை பார்க்கிறாங்க, எப்படியாவது இந்த மூதாட்டிக்கு நம்ம பணிவிடை செய்யணும், செதுமத்து செய்யணும். உடனே அந்த மூதாட்டி பேரை பார்த்து இருக்கக்கூடிய இடத்தை அறிந்து அங்கே சென்று அந்த மூதாட்டத்தில் விசாரிப்பாங்க, இது மாதிரி பணிவிடைக்காக வேண்டி நீங்கள் எழுதப்பட்டிருந்தது, அந்த பணிவிடைக்காகவே நான் வந்திருக்கிறேன், என்ன சேவை நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்று சொன்னதும் அந்த மூதாட்டி சொல்லுவாங்க, இல்லை இல்லை, எனக்கு என்ன தேவையோ, ஒரு மனிதர் தினசரி வருகின்றார், இரவு நேரத்தில் வருகின்றார், எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பூர்த்தி செய்துவிட்டு சென்று விடுகின்றார். மரதியெல்லாம் கேட்பாங்க, யார் அவர், அவர் பேர் என்னன்னு தெரியுமா? பேர்லாம் எனக்கு தெரியாது. சரி, ஆலையாவது பார்த்துருக்கீங்களா? ஆலையும் நான் பார்க்கல. அந்த மனிதர் உள்ள வந்த உடனே ஒரு திரைக்குள் என்னை செல்ல சொல்வார், நான் திரைக்குள்ளே சென்று விடுவேன், என்னுடைய எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டு நான் சென்று வருகிறேன் என்று சொல்வார், அப்பொழுது நான் திரையை நீக்கிக் கொள்வேன். அதுபோல் தான் அந்த மனிதர் பெயரும் தெரியாது, அந்த மனிதனை நான் பார்த்ததும் இல்லை. மரதியெல்லாம் தான் அவ்வளோ ஆச்சரியம், யார் அந்த மனிதர், இந்த பணிவிடை செய்யக்கூடிய, சிறுமந்து செய்யக்கூடிய மனிதர் யார்? இவர்கள் அந்த மனிதரை அறிவதற்காக வேண்டி தஹஜ்ஜத்துடைய தொழுகையை முடித்தவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மூதாட்டி வீட்டுக்கு செல்வார்கள். அதற்கு முன்னதாகவே அந்த மூதாட்டிக்கு பணிவிடை செய்த நபர் சென்று விடுவார். பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யோசிப்பார்கள், நாம் நாளைக்கு இஷா தொழுக முடிஞ்சது, மக்களெல்லாம் உறங்கிய பிறகு அந்த மூதாட்டியின் வீட்டுக்கு செல்வோம், அங்கு சென்று அந்த மூதாட்டிக்கு செய்யக்கூடிய, பணிவிடை செய்யக்கூடிய நபர் யார் என்று அறிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இஷா தொழுகை முடிந்ததும் கொஞ்ச நேரம் தாமதிப்பார்கள், எல்லா மக்களும் உறங்கி விடுவார்கள். பிறகு அந்த மூதாட்டியின் வீட்டுக்கு அருகில் செல்வார்கள். அந்த சமயத்தில் ஒரு மனிதர் மூதாட்டியின் வீட்டுக்குள்ளே செல்லக்கூடிய தருணம் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்பார்கள், மன்னன், யார் நீ, யார் நீங்கள்? உடனே சொல்வார்கள், அபூபக்கர் சித்தீக் என்று சொல்வார்கள். அபூபக்கர் சித்தீக் என்று சொன்னதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள், என்ன அபூபக்கர், அமீருல் முஃமினீனே, இந்த நேரத்தில் நீங்கள் காலில் செருப்பு கூட போடாமல் வரக்கூடிய தேவை என்ன? இந்த மூதாட்டிக்கு சுதுமத்து செய்ய, பணிவிடு செய்ய வருகின்றீர்களே, காலில் என் செருப்பு கூட போடவில்லை. அபூபக்கர் சொல்வார்கள், நான் வருவது இரவு நேரம், மக்கள் எல்லாம் முறங்கி விடுகிறார்கள், நான் வரக்கூடிய சமயம் என் செருப்பு சப்தத்தை கேட்டு யாரும் தூக்கத்துக்கு இடையூறாகிவிடக் கூடாது யாருக்கும் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்கிவிட்ட பிறகு ஒரு ஹலீஃபா, அந்த பிரதிநிதி அவர்கள் அந்த மூதாட்டிக்கு சிறுமத்து பணிவிடை செய்கிறார்கள். அந்த சமயத்தில் யாருக்கும் இடையூறும் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர்கள் பணிவிடையை செய்கிறார்கள் என்ற சம்பவத்தை அன்பு குறித்தானவர்கள் நாம் சிந்திக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹுவுக்காக வேண்டியே இவர்கள் அந்த நல்ல காரியத்தை செய்கிறார்கள். யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடிய இந்த நல்ல ஒரு காரியம் யாருக்கும் ஒரு பகுட்டுக்காக ஆகிவிடக்கூடாது, அல்லாஹுவுக்காக வேண்டி அவர்கள் செய்கிறார்கள். அந்த நேரத்திலும் கூட வேற யாருக்கும் இடையூறாக கூடாது என்பதற்காக செப்பல் செருப்பு கூட போடாமல் என்ன செய்கிறார்கள், இரவு நேரத்தில் வந்து அந்த மூதாட்டிக்கு பணிவிடை செய்துவிட்டு செல்கிறார்கள் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய தன்மை, அவர்கள் யாரை பிரியப்பட்டாலும், யாருக்காக வேண்டி என்ன காரியம் செய்தாலும் லில்லா, அல்லாஹுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்கும். அன்பு குறித்தானவர்களே, அதே போன்று அல் புகுலு ஃபில்லா, நாம் கோபப்படுவதும் அல்லாஹுக்காக வேண்டித்தான் இருக்கும். அனைவரும் அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு எதிரிய வீழ்த்தி எதிரியை படுக்க வைத்து மேலே அமர்ந்து விட்டார்கள். கொஞ்ச நேரம் தான், ஒரு 2-3 நிமிடங்கள் எதிரியின் கழுத்தை சீவிட வேண்டும், அவ்வளவு தாமதமாக அவ்வளவு நேரம் தான் இருக்கின்றது. அந்த சமயத்துல எதிரி கீழே படுத்து கொண்டிருக்கக்கூடிய எதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முகத்தின் மீது எச்சிலை துப்பிடுவான். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சிடுவாங்க. எதிரி கேட்பான், அழகான ஒரு சந்தர்ப்பம், நான் படுத்து கிடக்கிறேன், கையில வாழ் இருக்குது, என்னை வெட்டிடலாமே, ஏன் வெட்டில? அழுதை அல்லாஹ் சொல்வார்கள், நான் ஆரம்பத்தில் உன்னை படுக்க வைக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹுக்காக வேண்டியே, நீ அல்லாஹுடைய எதிரி என்ற எண்ணத்தில் நான் என் வாளை உருகி உன்னை வெட்ட முற்பட்டேன், நீ எச்சிலை துப்பி விட்டாய், எனக்கு கோபம் வந்தது, இப்பொழுது நான் வெட்டினால் அல்லாஹுக்காக வெட்டியதாக ஆகாது,
எனக்கு வந்த கோபத்தின் காரணமாக உன்னை வெட்டியதாக ஆகும் என்று அவர்கள் அந்த வேலையை செய்யவில்லை என்று சொன்னார்கள். ஆக நாம் படக்கூடிய கோபம் கூட அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். இது இரண்டாவது தன்மை. ஈமானிய வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது தன்மை, நாம் கோபப்பட்டாலும் அது அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அன்புக்குறித்தானவர்களே, வாழ்த்தாலில்லா, நாம் கொடுப்பதும் அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். வேறும் புகழும் பகட்டுக்காக இருக்கக்கூடாது. நாம் எதை கொடுத்தாலும், யாருக்கு கொடுத்தாலும், எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹுக்காக வேண்டித்தான் இருக்கணும். பெரும்பாலான சஹாபாக்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஏரியால யாரு ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரவு நேரத்தில் எல்லோரும் உறங்கி விட்ட பிறகு அங்க வீட்டு போய் போட்டு வந்துருவாங்க சஹாபாக்கள். கொடுத்ததும் தெரியக்கூடாது. அவர்களுக்கு கூட, அதாவது அந்த சதக்காக்களை தர்மங்களை வாங்கியவர்கள் கூட இன்னவர் கொடுத்தார் என்று அறியக்கூடாது என்ற யாருக்கும் தெரியாமல் முழுக்க முழுக்க இஸ்லாசோடு மனத்தூய்மையோடு சஹாபாக்கள் தர்மம் செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு தன்மை நமக்கு வந்தால் நமது வாழ்க்கை ஈமானிய வாழ்க்கை. வாழ்க்காதில்லா, நாம் கொடுப்பதும் அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அதே போன்று நாம் தடுப்பதும், நாம் யாருக்கு கொடுக்காமல் தடுத்து வைப்பதும் அது அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அரசாங்க விஷயமாக அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். உமரதி அல்லாஹு தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். விளக்கு எழுந்து கொண்டிருக்கின்றது. வேலை முடித்ததுமே உமரதி அல்லாஹு தாலானு அடியிடத்துல கேட்பாங்க, அழியே வந்த வேலை என்ன? அரசாங்க வேலையா வந்தீங்களா இல்ல சொந்த வேலையா வந்தீங்களா? அழுதி அல்லாஹு தாலானு சொந்த வேலையா தான் கேட்டதும் உடனே விளக்க அணைச்சிடுறாங்க. அழுது எல்லாம் தரணும்னு புரியல. ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா விளக்க போடணும். நீங்க நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டு உடனே விளக்க அணைச்சிட்டீங்களே. உமரதி எல்லாம் சொல்வார்கள், இந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் வைத்துமானோடது பொது சொத்து, எனவே நாம் பேசுவது சொந்த விஷயம், இந்த விளக்கு தேவையில்லை. அவர்கள் தடுத்தார்கள். இல்லா, அல்லாஹுக்காக வேண்டி அந்த காரியத்தை அவர்கள் தடுத்து கொண்டார்கள். அன்பு குறித்தானவர்களே, நாம் செய்யக்கூடிய, நாம் பிரியப்படக்கூடிய விஷயம் மன் அஹப்பல் இல்லா வா அபகதல் இல்லா வா அதால் இல்லா வா மனஅல் இல்லா, நாம் கோபப்படுவதும் பிரியப்படுவதும் கொடுப்பதும் தடுப்பதும் அல்லாஹுக்காக வேண்டிய ஆகக்கூடிய சமயத்தில் நாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பிரியப்படக்கூடிய ஈமானிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல அந்த பெண்மணி தவறுக்காக வேண்டி அழைப்பார்கள். அவர்கள் மகாதல்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தவறான காரியத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை. அல்லாஹுடைய பயம் அவர்கள் தடுத்தார்கள். எல்லா சௌகரியங்களும் அங்கே இருந்தது தவறு செய்வதற்கு, ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஓ மனஅன் இல்லா, அல்லாஹுக்காக வேண்டி அந்த தவறை செய்யாமல் அவர்கள் தங்களை தடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஈமானிய வாழ்க்கையை வாழ்ந்ததின் காரணமாக பக்கத் இஸ்தக்மல் ஈமான் என்றார் நபிகளாயின் சொன்ன சொல்லி காட்டினார்களே, ஈமான் பரிபூர்ணமாகிவிடும். இந்த நான்கு தன்மைகள் ஒருவரிடத்தில் வந்தால் அவருடைய ஈமான் அங்கே பரிபூர்ணமாகிவிட்டது. அவர் ஈமானிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அன்புக்குறித்தானவர்களே, நப்சு அகலு குர்ஆன், நப்சுக்கு நாம் அடிமணிந்து விட்டால் அங்கே விலங்குடைய வாழ்க்கை, விலங்குடைய தன்மை நம்மிடத்தில் அதிகமாகி விடுகின்றது. அதே போன்று அறிவுக்கு நாம் அடிமணிந்து விட்டால் அங்கே வெறுமனை இன்சானுடைய, மனிதனுடைய வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனுக்கு அடிமணிந்து விட்டால், குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டால் நாம் அங்கே ஈமானிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஈமானுடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஈமான் ஈமானோடு வாழ்ந்து, ஈமானோடு